பண்ணக்கூடாதியா? அபி சொல்ற மாதிரி தயவு செஞ்சு பண்ணு. நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு வரேன். அங்க யாரு என்ன கேள்வி கேட்டாலும் கொஞ்சம் கூட பொய் இல்லாம நடந்ததை மட்டும் நான் சொல்றேம்மா. என்னாச்சுங்க, ஏதாவது வழி தெரிஞ்சதா? நம்ம கலை வெளியில வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. சூர்யா தான் உங்ககிட்ட சொல்லி பேக ஸ்விட்ச் பண்ண சொன்னாருன்னு, அதுதான் கேக்குறேன். சொல்லுங்க. நான் அப்படி எதுவும் சொல்லவே இல்லையே சார். சார், நான் எதுக்கு சார் எங்க முதலாளி மேல அபாண்டமா பழி போட போறேன்? எனக்கு என்ன பைத்தியமா சார்? அவர் எனக்கு கடவுள் மாதிரி சார். கடவுள் மேல யாராவது பழி சொல்லுவாங்களா? தயவு செய்து என்ன விட்டுடுங்க சார். என் வாயாலேயே முதலாளி பத்தி பொய் பொய்யா பேச வச்சிடாதீங்க சார். உலகத்தில் அவரை மாதிரி ஒரு நல்லவரை நான் பார்த்ததே இல்லை. அவர் மேல போய் நான் பழி போட வேணா சார்? அப்படி பழி போட்டா நான் விளங்குவேனா சார்? என்னோட இந்த சாட்சி ஹாஸ்டல் விட்னஸா மாறிட்டார். காரணம் என்னன்னு தெரியல. அப்புறம் எப்படி நீங்க இவரை கூட்டிட்டு வந்தீங்க? ஒரே ஒரு நிமிஷம் ஓரோனர். மிஸ்டர் பிரசன்னா, அப்படின்னா நீங்க என்கிட்ட வெளியில வேற மாதிரி எதுவும் பேசவே இல்லை. இதெல்லாம் செஞ்சது மிஸ்டர் சூர்யா தானே என்கிட்ட நீங்க சொல்லல இல்லையா சார்? நான் எதுவுமே சொல்லவே இல்லையே சார். நான் ஏன் சார் சொல்லணும்? என்னோட முதலாளி கெட்டவர் இல்லையே. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா எதுக்காக எங்க தரப்பு சாட்சியா இங்க வந்து நிக்கிறீங்க? என்ன விளையாடுறீங்களா? எதுக்காக சார் வெளியில வேற மாதிரி பேசிட்டு உள்ள வந்து இப்படி மாத்தி பேசுறீங்க? இல்ல யுவரானர், நான் சத்தியமா வெளியில எதுவுமே சொல்லவே இல்லை யுவரானர். நீங்க பைத்தியக்காரனா இல்ல என்ன பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? நீங்க அவங்க சைடு ஹாஸ்டலா மாறுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு அவருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எப்போ இந்த கூண்டில் வந்து நின்னீங்களோ அப்போவே நீங்கள் ஹாஸ்டல் விட்னஸாக மாறிட்டீங்க. இங்கே வந்தும் மறுபடியும் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. நீங்கள் இப்படி நேரத்தை வீணடிச்சதுக்காக உங்களுக்கு இந்த நீதிமன்றம் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்குது. அதே நேரம் ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துக்கு போய் தினம் 8 மணி நேரம் அங்கே உள்ள பணிகளை பார்த்தபடி 15 நாள் சேவை செய்யணும்னு இந்த கோர்ட் அறிவுறுத்துது.
வழக்கின் விசாரணை முடிவுக்கு வந்துவிட்டதாகவே இந்த நீதிமன்றம் கருதுகிறது. ஆகவே வழக்கின் தீர்ப்பை நாளை சொல்லுவதாக நீதிமன்றம் முடிவு பண்ணியிருக்கிறது. The court is adjourned. கூட்டு போங்க. ஆ, என்ன தங்கச்சி, ஏதோ புத்திசாலித்தனமாக பண்ணுறதா நினச்சா? எல்லாம் போட்டுக்குச்சா? உன் மூளை வளர்ச்சியை விட என் மூளை வளர்ச்சி கொஞ்சம் அதிகம். கோர்ட்டில் உன் மூக்கு உடஞ்சதில் பிளட் வருதுன்னு நினைக்கிறேன். அண்ணன் வேணா காய்ச்சி தரவன். விசுவாசத்தை விட காசு எண்ணிக்கை ஒரு படி மேலே தான். இனிமேலாவது எவனாவது சாட்சி சொல்ல கூப்பிட்டா துட்டு துட்டை கொடு, அப்போ தான் வந்து நிற்கிறவன் கரெக்டாக சாட்சி சொல்லுவான். புரியுதா? பணம் கொடுத்து ஒருத்தனை சாட்சி சொல்ல வைக்கிறதுக்கு நான் விஷத்தை கூட குடிச்சிருவேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன் உன் கூட பேசிட்டு இருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்? ஏங்க, அந்த அபி எப்படியோ கலை மாமாவை வெளியில கூட்டிட்டு வந்துருவேன்னு சொன்னாலே செஞ்சு கட்டிடுவல என்ன? பொதுவா அபி மேடம் சொன்னதை சொன்ன மாதிரி செஞ்சு கட்டிட்டு தானே இருக்காங்க. ஆனா கலை என்ன விஷயத்துல மட்டும் தோத்து தோத்து போயிட்டே இருக்காங்க. அப்பாவுக்கு கால் பண்ண அவர் எடுக்கல. இனிமே அவங்க வந்தாதான் தெரியும். அப்பா கூட அண்ணா வந்தாருன்னா அவங்க வெளியே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கலை மாமாவை பார்த்தா அவர் வெளியில வந்துட்டாருன்னு எங்களுக்கு தெரியாதாக்கோ. பெருசா சொல்ல வந்துட்டாரு. ஏங்க, வரும்போது வரட்டுங்க, வாங்க உள்ள போலாம். அப்பா, அணி அணி, வெற்றி, என்னடா டே? சின்னமா பெருசா சாட்சியை புடிச்சுட்டேன் சொல்லிடுவான், கிழிச்சிருவான். இப்ப என்ன ஆச்சு? கோர்ட்ல வந்து பல்ட்டி அடிச்சிருவோம் பார்த்து சிரிக்கிறான். இதுதான் நீ சாட்சி ரெடி பண்ண லட்சணமா? வாய் மட்டும் பேச சொல்லு, காது வரைக்கும் கிளியும். இல்ல, அவன் கோர்ட்ல வந்து உண்மையை சொல்றேன்னு ப்ராமிஸ் பண்ணான். ஏன்னா அவன் கஷ்டத்துல இருக்கும் போது நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன். ஆனா அவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்லியும் எப்படிதான் மனசு மாறினான் எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. உன்னோட பெருமைக்கு என் புள்ள உள்ளே கிடந்து கஷ்டப்படுறான். இதெல்லாம் எங்களுக்கு தேவைதான். இவ சொன்னதை நம்பி நான் வேற எந்த ஏற்பாடும் பண்ணாம இருந்துட்டேன். பெருசா திருடனை புடிச்சிட்டேன், கிழிச்சிட்டேன். இப்ப மொத்த கேஸ் இழுத்து மூட வச்சல. நீ நான் என்ன சொன்னாலும் ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீ ஒன்னும் பேச வேணாமா? போதும். இந்த கேஸை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். டேய், இது வரைக்கும் நீ மட்டும் என்னடா பண்ணி கிழிச்ச? அந்த பொண்ணு மேல பாயற? ஏண்டா, உனக்கு தெளிவா சொன்னா இல்லையா? வீட்டு பத்திரத்தை வச்சு பணத்தை கோர்ட்ல கட்டி கேச முடிடான்னு அதையும் செய்யல. கலை பாவண்டா, ஏண்டா அவ உள்ளவே இருக்கணும் நீயும் முடிவு பண்ணிட்ட இல்ல? ஆமா, நீங்க அவனையே சொல்லுங்க. அவ செய்யறது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாது. எல்லாரும் பண்ற தப்புக்கு என் வீட்டுக்காரர் தான் தண்டனை அனுபவிக்கிறாரு. நான் வேண்ட கண்ணர் யாருக்காவது தெரியுதா இல்லையா? என்ன அபி, ஏதோ துப்பறியும் புலி மாதிரி மேனேஜரை கொண்டு வந்து நிறுத்தினேன், என்னாச்சு? தோத்து போய் இங்கே வந்து உப்பார் வச்சுட்டு இருக்க. உன்னை பார்க்கவே எனக்கு அருவறுப்பாக இருக்கு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அப்பா இல்லாததால நீ உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கல. அப்பா இருந்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல? என்ன நடக்கும்? நீ வீட்டுக்கு வந்துட்டா உன்னை பார்த்த சந்தோஷத்திலேயே அப்பா நான் செஞ்ச தப்ப எல்லாத்தையும் மன்னிச்சு அதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பார்ப்பா சூர்யா, நீ பண்றது பெரிய பாவம். ஒரு அப்பாவி பையனோட வாழ்க்கையில விளையாடுறிய, இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா?
இது பாருங்க, நான் ஒன்றும் வேணும்ல இந்த செயலை. எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என் தங்கச்சி இந்த பொறுக்கியை விட்டுட்டு என் வீட்டுக்கு வரணும். இவ எங்க வீட்டுக்கு வந்துடட்டும், அடுத்த நிமிஷமே இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறேன். ஏண்டி ஏண்டி போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? போய் தொலைஞ்சாதான் என்னடி உனக்கு? அத்தை உங்களுக்கு இவனை பத்தி எதுவுமே தெரியாது. நான் வீட்டுக்கே போனாலும் இந்த வீட்டை அவன் சும்மா விட மாட்டான். இந்த பாரு, நான் சொன்னது சொன்னதுதான். எனக்கு தேவையானது என் தங்கச்சி. இவங்கிட்ட 1000 தடவை நான் பேசிட்டேன், இவன் முடியவே முடியாதுன்னு சொல்றான். இப்ப கூட பாருங்க, உங்க முன்னாடி எங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா. அபி, நீ நல்லா வாழ்றதுக்காக என் வாழ்க்கையை கெடுக்கிறியா? இது நியாயமா அபி? அவ என்னைக்கு மத்தவங்களை பத்தி நினைச்சிருக்கா? அவ சொகுசா வாழணும், அதுக்கு எவ நாசமா போனா அவளுக்கு என்ன வந்தது? என் தங்கச்சி மட்டும் எங்க வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா, உங்க பையன் மேல கொடுத்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்க மாட்டேன். அந்த பணத்தை உங்க பையன் எடுக்கல, அந்த பணத்தை நான் தான் தொலைச்சேன்னு சொல்லி அவன் மேல இருக்கிற திருட்டு பழியை நான் தொலைச்சிருவேன். என்ன சொல்றீங்க? இவ்வளவு இந்த வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சால்வ் ஆயிடும். ஆனா இவன் இங்கேருந்து போலன்னா இந்த பிரச்சனையில இருந்து உங்க பையன் என்னைக்குமே வெளியே வர முடியாது. முடிவு உங்க கையில தான் இருக்கு. யோசனை பண்ணுங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வர வழியை பாரு. நான் ஒரு முடிவெடுத்துட்டேன், இனிமே என்னால உங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் வராது. ஏ, நான் சொன்னது காதுல விழுந்ததா இல்லையா? என்ன சொன்ன? அப்ப நான் பேசினது எதுவுமே நீ கவனிக்கவே இல்லையா? நான் வேற யோசனையில இருந்தேன். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இன்னைக்கு நீ ஒருத்தனை கொண்டு வந்து நிப்பாட்டின இல்ல, அதான் மேனேஜர். அவன் தானே சூர்யாவோட அல்ல கை. அவர் நல்லவராதான் இருந்தாரு. சூர்யானதான் ஏதோ கெடுத்து வச்சிருக்காரு அவரை. ஏய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றி. சூர்யாவோட கூட்டாளி அந்த மேனேஜர் தானே? அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன ஐடியா? நீ கேஸ் ஃபைல ஃபுல்லா படிச்சு பாத்தியா? ஆமா. அதுல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க, பேங்க்ல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணது உண்மைதான், ஆனா வித்ட்ரா பண்ணது கலையன் இல்ல, மேனேஜர். ஆமா. பேங்க்ல இருந்து ஸ்டேட்மென்ட் வாங்கி அட்டாச் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம வித்ட்ரா பண்ண பணத்தோட சீரியல் நம்பர் வேற அட்டாச் பண்ணிருக்காங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஒரு சின்ன ஐடியா. 10 லட்சம் ரூபான்றது சாதாரணமான பணம் கிடையாது, ரொம்ப பெரிய பணம். சும்மா ஜஸ்ட் லைக் தட்லாம் அப்படி செலவு பண்ணிட முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பணம் இப்போ சூர்யாட்ட தான் இருக்கணும். ஆமா. அந்த பணம் மட்டும் சூர்யாட்ட தான் இருக்குன்னு நிரூபிச்சிட்டோம்னு வையன், அண்ணன் திருடல, சூர்யா தான் கோல்மால் பண்ணிருக்கான்னு தெளிவா தெரிஞ்சு. ஆமா வெற்றி, இது நல்ல ஐடியா தான். இப்போ எனக்கு இருக்கிற கேள்வி ஒன்னே ஒன்னுதான், கண்டிப்பா அந்த பணம் சூர்யாட்ட தான் இருக்கு, ஆனா அது எங்க இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. அவன் எங்க வச்சிருப்பான்னு உனக்கு ஐடியா இருக்கா? சத்தியமா தெரியாது வெற்றி. அவன் அதை ஒளிச்சு வைக்க நிறைய இடம் இருக்கு, நிறைய லாக்கர்ஸ் இருக்கு, நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அவன் எங்க வச்சிருக்கான்னு எப்படி என்னால கெஸ் பண்ண முடியும்? உனக்கு எனக்கும் தாண்டி தெரியாது, ஆனா கோர்ட்ல பல்ட்டி அடிச்சானே இந்த மேனேஜர், அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அவன் தானே சூர்யாவோட ரைட் ஹேண்ட். இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் வாயாலே உண்மையை வரவழைச்சிடலாம். நீ அவனை ஒன்றும் சாதாரண ஆளுன்னு நினச்சிடாத. ஏன் முன்னாடி எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வந்து கோர்ட்டில் எல்லாத்தையும் மாற்றி சொல்லிட்டான். உன் முன்னாடியே அண்ணன் தான் பணத்தை எடுக்க சொன்னான்னு சொல்லுவான், ஆனால் கோர்ட்டில் வந்து அப்படியே மாற்றி சொல்லிடுவான். அது
நீ அவன்கிட்ட கேட்ட முறை சரியில்லம்மா. உன் அப்ரோச் ரொம்ப தப்பா இருந்துச்சு, அதனால போய் சொல்லிட்டான். ஆனா நான் விசாரிக்கிற வகையில விசாரிச்சேன்னு வையன், கண்டிப்பா உண்மை வரும். புரியல. நல்லவனுக்கு தான் சாதாரணமா பேசினா புரியும், ஆனா திருடனுக்கு அடியும் உதையும் தான் புரியும். அவனை ஏன் வழியில விசாரிக்கிற வகையில விசாரிச்சேன்னு வையன், உண்மை தானா தெரிஞ்சிடும். இப்ப என்ன அடிச்சு விசாரிக்க போறியா? அதை பத்தி உனக்கு என்ன? எனக்கு கூட தான் கரெக்டான சாட்சி கிடைச்சான், ஆனா அவன் திருடன்ற ஒரே காரணத்துக்காக கோர்ட்டு சாட்சியா ஏத்துக்கல. அந்த திருடன் எப்படி விசாரிச்சனோ அதே மாதிரி இவனையும் விசாரிச்சேன்னு வையன், எல்லா உண்மையும் சொல்லிடுவான். அந்த மேனேஜர் நீ கேட்டாலும் சரி சரி கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றேன்னு சொல்லுவான். கோர்ட்ல கூண்ல ஏறி நின்னதுக்கு அப்புறம் திரும்பவும் பல்ட்டி அடிச்சா நீ என்ன பண்ணுவ? அவன் கோர்ட்ல எல்லாம் உண்மையை சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஏன்ட்ட உண்மையை சொன்னா போதும். அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியாட்டி என்ன, 10 செகண்ட்ல எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்னோட பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது மட்டும் பாரு. நீயும் யாரு மேல பழி போட்டிருக்கீங்க தெரியுமா? உங்க பிரதர் மேல. இப்ப நீ என்ன பண்ற, உண்மையா என்ன நடந்துச்சுன்னு சொல்ற, அதையே கோர்ட்லையும் வந்து சொல்ற. இந்த மாதிரி என்ன மிரட்டதெல்லாம் ரொம்ப அநியாயம். அந்த மாதிரிலாம் ஒன்னும் நடக்கல. உங்க அண்ணன் தான் சார் 10 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப சொல்றியா இல்ல சார்? நான் நடந்ததுதான் சார் சொன்னேன். இப்பயாவது சொல்றியா இல்ல? சரி பேய் எடுத்துடா. இது என்னது, பெட்ரோல் நினைச்சியா? பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறோம் பையன் பட்டுன்னு உசுறு போயிடும். இது என்ன தெரியுமா, பயங்கர சக்கரப்பாவு. இத உன் உடம்புல மட்டும் ஊத்தி விட்டோம் பையன், ஒவ்வொரு இரும்பா உன் உடம்ப தேடி கண்டுபிடிச்சு சதை அப்படியே பிச்சு தின்னு 3 நாள் உசுரோட அப்படியே துடி துடிச்சு சாப்பி. நீ பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனை. ஊத்துட்டுமா? ஏன் அம்பி மட்டும்தான் தண்டனை கொடுக்கணுமா? அசுரன்லாம் கொடுக்க மாட்டாரா? இப்ப கூட ஒன்னும் இல்ல, ஒழுங்கா உண்மையை சொல்லு, கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இல்லன்னு வையே,
அடி சுட்டு போயிட்டே இருக்கும். என்ன வேணாம் சார், சொல்லிடுறேன் சார், சார் சொல்லிடுறேன்.